ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நல்லாச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு நியூ ப்ளேஸ்லேருந்து வேறு மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நீ நான் சும்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, புதுசாக இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்லலான்னுருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து எதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சம் பாப்புலர் ஆகணும் அப்படின்ட்டு வீடியோ போடுறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுறாங்க. இப்போது என்ன சொல்கிறதுனா, அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம வந்து இப்போ அவங்களுக்காக வந்து நான் என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத வந்து சமீபத்தில் நான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஷேர் பண்ணலான்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. காய்ஸ் இங்கே வந்து பாருங்கள், நான் நார்மல் ஹெட்செட்டில் தான் பேசுகிறேன், இங்கே காற்று வளரு அடிக்குது, என்னோடய வாய்ஸ் சரியாக கிளியராக கேட்குதான்னு தெரில. என்ன விஷயம் அப்படின்னா, சராசரியாக வந்து எல்லோருமே வந்து யூடியூபர்ஸ் ஆல்ரெடி 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, அது போக கொஞ்சம் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறவங்க, அது போக நம்ம என்ன சொல்கிறது செலிப்ரிட்டிஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து போட்டதுமே உடனே அவங்களுக்கு வியூஸ்லாம் வந்துடும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் வந்துடும். ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம தெரிஞ்ச ரிலேஷனுக்கு, அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, நம்மகிட்ட ஒரு குரூப்பு, ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை அனுப்பி அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி, எப்படியும் நம்ம வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபர் 100 சப்ஸ்கிரைபர், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகணுன்ற விஷயம் வந்து நம்ம போடுற கண்டென்ட்டு ப்ளஸ் நம்ம போடுற வீடியோடைய குவாலிட்டி, நம்ம என்ன விஷயம் பேசுகிறோம், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோன்றதை வந்து மக்கள் பார்த்து அவங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்தா தான் ஒழிய நம்ம வந்து ஓரளவுக்கு யூடியூப்பில் தனித்துவமாக தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ அது தனி டாபிக். மெயினாக பேசணும் அப்படின்னு நினச்ச விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் வந்து பர்சனலாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க, ஒரு சில பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க, ஒருத்தர் டீச்சராக இருக்கலாம், ஒருத்தர் கார்பரேட்டராக இருக்கலாம், ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களா இருக்கலாம், ஒருத்தர் டே ஷிஃப்ட்டில் பார்க்குறவங்களா இருக்கலாங்க. ஸோ இவங்களாம் வந்து காமனாக ஏற்கனவே பர்டிகுலராக ஒரு ஒர்க்கு போயிட்டே இருக்கிறவங்க, திடீர்னு வந்து நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன், நான் வந்து யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி வீடியோ போட போகிறேன், இந்த மாதிரி வீடியோ போட போகிறேன், நானும் வந்து பப்ளிசிட்டி ஆகி என்னோடய ஃபேஸும் 4 பேர் தெரியணும், நான் வந்து சினிமா போக முடியலனா கூட ஒரு யூடியூப் மூலமாக வந்து நான் கொஞ்சம் பப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆசையோடு ஒரு சில ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பர்சன் அவங்க வந்து அது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது, திடீர்னு அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்லேயே ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு தனியாக பார்ப்பாங்க, யாராவன் எனி டைம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்துட்டுருக்கான், எடிட் பண்ணுறான், வீடியோ எடுக்கிறான். இருங்க காய்ஸ், ரொம்ப காத்தடிக்குது, பேச சரியாக கேட்குமான்னு தெரில. ஸோ வந்து வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, என்ன நல்லா வேலைக்கு பண்ணுறதுதான், எதுமோ தேவையில்லாத வேலை வெட்டி பார்த்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களே முதல்ல நம்ம அப்படி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஓகே, ஒய்ஃப் இல்லாதவங்க ஒரு மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவோம், ஒய்ஃப் இருக்கிறவங்க என்னப்பா அவங்களுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து வீட்லேயே வந்து அவங்கள யாரும் வந்து மோட்டிவ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வீட்டில் அவங்க சமாளிக்கணும். சரி, வீடு சமாளித்து அவங்க ஓரளவுக்கு சரி போய் தொலை ஏதோ பண்ணுறான் பண்ணிட்டு போட்டான் ஆசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விட்டுருவாங்க, ஒரு சிலர் சரி கண்டுக்க மாட்டாங்க, சரி பண்ணுறதை பண்ணிட்டோம் மேலே வந்தால் சந்தோஷம் தானே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. என் பையன் வந்திருக்கான், அவனே ஒரு மாதிரி தான் பார்க்குறான், அதுக்கப்புறம் அவனோட வீடியோ 2-3 போட்டதுக்கப்புறமா ஓகே டேடி சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ அதனால் எல்லா யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களும் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய அளவுக்கு பெரிய யூடியூபர்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஆரம்பிச்சு பார்த்தோன்னே ஒரு மாதம் தான் ஆகுது, நான் ஒரு 20 or 25 வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னென்னா, இதுதான் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா, யூடியூப் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதிலே விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? உபேர் பேசிகிட்டு இருங்கல்ல, சவுண்டு இங்கே கேட்குது உபேர்,
சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணீங்களோ, ஸோ அந்த விஷயத்த நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாருக்காகவும் நீங்கள் வந்து இதை விட்டு கொடுத்துடாதீங்க. நம்மளை இந்த மாதிரி நினைக்கிறாங்க, அந்த மாதிரி நினைக்கிறாங்க, நம்ம போடுற வீடியோ ஏன் நம்ம பேசுகிற ஸ்லாங் சரியில்லாமல் இருக்கலாம், நம்ம தினம் லோக்கல் பாஷையில் பேசிடுவோம் சொல்லுவாங்க, எனக்கு வாயிலே அப்படி தான் வருது. ஸோ அதனால் வந்து நம்மளோட நேச்சர் என்னவோ அதை தான் பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து இங்கிலீஷில் ஆட் பண்ணி பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து ஹிந்தி ஆட் பண்ணி பேசுவாங்க. ஸோ ஒரு மாதிரி வே ஆஃப் ஸ்டைல் பேசுவாங்க, பாடி லாங்குவேஜ் பேசுவாங்க, அவங்க பேசுகிற டோனே ஸ்டார்டிங்கே ஹே காய்ஸ் அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து போக போக தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் ஸ்டார்டிங்கில் நம்மளோட வீடியோ நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கே ஒரு மாதிரி அருவருப்போம், என்னடா இது எல்லோரும் போடுற வீடியோலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, கேமராக்களுக்கு கிளியாரிட்டி இருக்குது, அவங்க பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து அந்த ஆடியோவும் சரி வீடியோவும் சரி ரெண்டுமே நல்லா கிளியராக இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளியாரிட்டி இருக்கும், அவங்க பேசுகிறதும் வந்து நல்லாயிருக்கும். அதையும் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம மேலே வந்துடுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. போக போக நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நான் வந்து யூடியூப்லேயே தான் எல்லா விஷயம் பார்த்து கற்றுக்கிட்டு அதுலேருந்து தான் நான் ஒரு சில விஷயம்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் யாருமே வந்து நீங்கள் ஆரம்பித்த அந்த சேனல் ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். நான் இது வந்து என்ன மாதிரி யூடியூபருக்காக நான் போடுற விஷயம் இது, அதாவது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல ஒரு 100 சப்ஸ்கிரைபரு, அப்புறமா வந்து 50 சப்ஸ்கிரைபர், 200 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு இது தான் அதுதான். ஸோ அதனால் வந்து நீங்கள் யாருமே வந்து நீங்கள் உங்களுடைய எடுத்த முயற்சியை பாதிலே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னா, மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க சொல்லிட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் எடுத்த அந்த விஷயத்தை கம்பல்சரி கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேங்களா. யார் சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, இதை போடாத அதை போடாத, நீ போட்ட அந்த வீடியோ நல்லலை, இந்த வீடியோ நல்லலை, நீ பேசுகிறதே நல்லலை முதல்ல, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் வரும். ஏன் இப்போ நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் போட போகிற வீடியோவை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டான ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நல்ல நல்ல கண்டென்ட் கொடுங்க, நல்ல விஷயத்தை காட்டுங்க. நான் வந்து கேக் பண்ணுறது மட்டும்தான் இது வரைக்கும் காட்டியிருக்கேன், பெருசாக நான் வெளியெலாம் போய் பிளாக்ஸில் எதுவும் பண்ணது கிடையாது. பட் வெளியே போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு நர்வஸாக தான் இருக்குது. எனக்கு வெளியே போய் பண்ணணும்னா நம்மளே எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நான் மொட்டை மாடியில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், கீழே உட்காந்து பேசினா எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம் எனக்கும் அது ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ அதனால் யாருமே வந்து இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை சக்ஸஸாக எடுத்துகிட்டு போக முடியும், சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ நாளைக்கு அப்படி இல்லைனா என்னால் ஒரு நாள் நீங்கள் போட்ட ஒரு வீடியோ பார்த்ததுனால நான் கொஞ்சம் மோட்டிவ் அணிஞ்சு இல்லைனா நான் எப்போ நாளும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி யாரும் ஒத்துரு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணினோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் எடுத்த எனக்கு ஒரு முடிவு என்னென்னா, நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறோமோ ஆகலையோ முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், வருது வரட்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன், சரிங்களா. வேறு ஒன்றுமே இல்லை காய்ச்சல், இது தான் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு, நான் எந்த ஒரு வீடியோமே போடலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து போடலை, பாடி பெயினாக இருந்தது. ஸோ அதனால் எந்த ஒரு வீடியோமே போடல நான். சரி இன்றைக்கி நம்ம எதனால் வீடியோ போட்டே அவனை என்ன பேசலாம் அப்படின்னும் போது என்ன நானே யோசிக்கும் போது தான் நம்மளை பற்றியே ஒரு வீடியோ போடணும் சொல்லிட்டு தான் நம்மள மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு நம்மள மாதிரியான ஒரு யூடியூபர்ஸுக்காக நான் இந்த வீடியோவே நான் வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆல் தி பெஸ்ட், யாருமே வந்து மனசை தளர விடாமல் நல்லபடியாக நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்து மேலே வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா வந்து என்ன பிடிச்சிருந்தாலோ என்னுடைய இல்லை என்னுடைய சேனலில் எதனா மிஸ்டேக் எதனா இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு என்னோடய வீடியோவில் போட்டிங்க என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கொஞ்சம் அது மாற்றிக்கலாம், இது மாற்றினா எதனா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிப்பேன், சரிங்களா. தேங்க்யூ கைஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.